ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிடிடி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிடிடி அப்டேட்டில் நீங்கள் என்ன பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதத்துக்கு ஆன்லைன் ரூம்ஸ் புக்கிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைய நிலவரம், தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது எல்லாத்தையும் பற்றியும் பார்க்க போகிறோம். நீங்கள் திருப்பதிக்கு இதுக்கு மேலே போகலான்னு ஒரு பிளான் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2022 லாக்டவுனுக்கு அப்புறம் என்ன நிலவரத்தில் கிளியராக சொல்கிறவங்களுக்கு, நம்ம சேனலும் ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம், மூணு மாதத்துக்கு 300 சிறப்பு தர்ஷன் டிக்கெட் முடிஞ்சிருச்சு. அதுக்குண்டான ரூம்ஸ், ஆன்லைன் ரூம்ஸ் மட்டும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஆன்லைன் புக்கிங் ரூம்ஸை பொறுத்தளவுக்கு திருமலையில் நாளைக்கு, அதாவது இன்றைக்கி காலையில், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்டேட் வந்துடும், இல்லை நாளைக்கு காலையில் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற போல் வந்துடும். இதுதான் என்னோடய அப்டேட்டாக இருக்குன்றது என்னுடைய கணக்கு. ஆன்லைன் ரூம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன் ரூமை வச்சு எல்லாருமே புக் பண்ணிக்கங்க. ஆஃப்லைனில் ரூம் எதிர்பார்க்காதீங்க. ஆஃப்லைன் ரூம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வீடியோ ஒரு டைப் பண்ணுறேன் பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் சின்ன ஸ்க்ரீனாக ப்ரெசென்ட் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோ கூட்டம் இருக்குது. சிஓஆர் ஆஃபீஸில் வெயிட்டிங்கில் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க. உள்ளே ஒரு 6 கவுண்டர், 7 கவுண்டர் கிட்டே இருக்குது. அந்த 6 கவுண்டர்லேயும் ஒரு ரோலையும் வந்து 25 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதேமாரி ரூம் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வரதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2-3 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணி ரூம் வாங்குறாங்க. அதனால் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணவங்க தயவு செஞ்சு எல்லாருமே வந்து ஆன்லைனில் ரூம் போட்டுக்குங்க. ரூம் உங்களுக்கு வேணும்னா, எக்ஸாம்பிள் திருப்பதியாக இருந்தாலும் சரி, திருமலையாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தில் எது வேணால் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன்லேயே. அதுதான் மிக சிறந்த ஐடியா. ரெண்டாவது, இலவச தரிசன டிக்கெட் தகவல். நீங்கள் இதுக்கு மேலே திருப்பதிக்கு போகணுன்ற ஒரு ஐடியா நாளைக்கோ நாளன்னைக்கோ இருந்தால் தாராளமாக இன்றைக்கே நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி வேலைக்கிழமை, இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், நாளையிலேருந்து கூட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் இன்றைக்கி தர்ஷனுக்கு போன ஆசைப்பட்டு தாராளமாக போயிட்டு வாங்க. நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் போயிட்டு வந்து சேனல் டெலகிராம் குரூப் எனக்கு கால் பண்ணி சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் 45 மினிட்ஸில் நான் தர்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டேங்க. ஒரு 45 மினிட்ஸ் வந்து வெயிட்டிங் ஹாலில் மட்டும்தான் என்னை வச்சுருந்தாங்க, மீதி 1 ஹவர் லைனில் தான் இருந்தேன். ஒன்றும் பெரிய பிரச்சனை, இலவச தர்ஷன டிக்கெட் தான் நான் வாங்கியிருந்தேன்ன்ற தகவலையும் கொடுத்துருக்காரு. 300 சிறப்பு தரிசனம் 1.5 நேரத்தில் முடிச்சதாக தகவல் கொடுத்துருக்காங்க, நேற்று நைட்டு தகவல் இது. அதனால் யாராக இருந்தாலுமே தர்ஷனுக்கு போன ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கியோட போயிட்டு வந்துடுங்க. இதை தவிர்த்து திங்கக்கிழமை மதியத்துக்கு மேலே போங்க. நடுவில் போனீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 3 நாளுமே செம்ம கஷ்டம். இவ்வளோ கூட்டம் இருக்குது, தர்ஷன் பார்க்கவே முடியல, பயங்கர கூட்டம் இருக்குது. அதனால் அதை தவிர்த்துருங்க. ஆஃப்லைன் ரூம் இன்றைக்கி இந்த நிலவரம், அப்போ நாளைக்கு நாளனையில் அவங்க யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டம் ஆஃப்லைன் ரூம்ன்றதே, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான். திருமலை திருப்பதியிலேயே, திருமலையில் அப்படி தான் இருக்குது, திருப்பதியிலும் அப்படி தான் இருக்குது. திருப்பதிக்கும் கொஞ்சம் பரவாயில்ல, திருமலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருமலையில் அங்கே டிக்கெட் வாங்கி எஸ்எம்எஸ் வந்து ரெஸ்ட் ஹவுஸ் போனால் ரெஸ்ட் ஹவுஸ்லேயும் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதனால் பயங்கர கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே அதை யோசிச்சு முடிவெடுங்க. 300 சிறப்பு தரிசனம், 500 சிறப்பு தரிசனம் புக் பண்ணோம், கண்டிப்பாக ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கங்க. இதான தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் ரூல்ஸ்லாம் அவங்க எதுவுமே கேட்கலைங்க. கோவிட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஜித சேவா ஆஃப்லைனில் டிக்கெட் கொடுக்குறாங்க. அது அந்த டிக்கெட் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, காலங்காட்டி போய் ஆஜித சேவானா சாமி கிட்ட இருந்து பார்க்கறது. ஆன்லைனில் லக்கி டிப் மூலமாக பண்ணாங்களா, அதுமாதிரி ஆஃப்லைன் லக்கி டிப் மூலமாக பண்ணுவாங்க. காலங்காட்டி போய் உங்கள் நேமு எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஈவினிங்காக வந்து ஒரு குழுக்கள் மட்டும் சிஸ்டம் பண்ணும். அந்த சிஸ்டம் உங்கள் பேர் செலக்ட் ஆகிடுச்சுன்னா மறுநாள் காலையில் நீங்கள் தர்ஷன் பார்க்கலாம், ஆஜித சேவா பார்க்கலாம். இதான் அவங்களுடைய அப்டேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம்லாம் வந்து இவ்வளோலாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் 1ஆம் தேதியில் ரிஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் புஷ்கரணி, அதாவது நம்ம அந்த குளத்தில் குடிக்கிறோம்ல, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க கொரோனா பரவ காரணத்தினால. இப்போ எல்லாத்தையுமே ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. திருமலையே நார்மலில் வந்துட்டுருக்கு. ஒன்று அவங்க ரீஸ்டார்ட் பண்ணாதது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சீனியர் சிட்டிசனுக்கும் இந்த பிசிக்கலி சேலஞ்ச் பசங்களுக்கும் ஒரு தனி ரோ வச்சுருந்தாங்க. அந்த தனி டைமில் எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலை, மிக விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 300 சிறப்பு தரிசன டிக்கெட் புக் பண்ணி வரலாம், குடோனில் போடாமல் நேராக சாமி தரிசனம் பார்க்குற மாரி கொண்டு வருவாங்க. ரெண்டாவது வந்து அலிப்பிரி நடைபாதை, ஸ்ரீவாரி நடைபாதை நடந்து வர்றவங்களுக்கு எல்லாருமே குடோனில் போடாமல் தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான வேலையுமே செய்வாங்க. அது உண்டு அப்டேட்டில் வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக என்னோடய அப்டேட் நான் ஒன்று கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் கூட கொஞ்சம் டச்சில் இருங்க, அப்போ தான் நம்ம சொல்கிற அப்டேட்டில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதுக்கப்புறம் போக போகிறீங்கனாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் தான் போகலான்ற ஒரு ஐடியா இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் சைடாகவும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளே பண்ணுவேன். கொஞ்சம் டைம் ஆனாலும் நான் ரீப்ளே பண்ணிவிடுவேன். அடுத்தது
அலிபிரி நடைபாதை தான் திறந்துருக்கா, ஸ்டீவாரி மட்டும் க்ளோஸ்டெலாம் நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. ஆமாங்க, அலிபிரி நடைபாதை மட்டும்தான் திறந்துருக்கு. அலிபிரி நடைபாதையில் தர்ஷன் டிக்கெட் தரது கிடையாது. அலிபிரி கிட்ட அலிபிரி ஸ்டார்ட் ஆகல, கீழே வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே டிக்கெட் வேணால் அலிபிரி நடைபாதைக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அலிபிரி நடைபாதையில் காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அலிபிரி நடைபாதையில் லக்கேஜ் கவுண்டர் முன்கொண்டு வர்க்காது. இங்கே திருப்பதியில் நீங்கள் கொடுக்குற லக்கேஜை திருமலைக்குள்ளே போய் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கிட்ட திருமலைக்கு மேலே வந்துடும். நீங்கள் தாராளமாக உங்கள் லக்கேஜ் கவுண்டரை லக்கேஜாக வாங்கிக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ப்ராக்ரஸ்லாம் இருக்குது. முதல் அலிபிரி நடைபாதை தர்ஷன் டிக்கெட் தருவாங்க, அது இப்போ தரத்தில்லை உண்மைதாங்க, அதனால் இப்படி தந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீவாரி மெட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்டீவாரி மெட்டு வந்து வர மாதம் கடைசியில் தாங்க முடியும். இந்த ஃப்ளட்டு வந்தப்போ பயங்கர டேமேஜ் இருக்குது, அதனால் அந்த முடிஞ்சு ஒன்று இந்த ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்டீவாரி மெட்டு ஓப்பன் ஆகிடும். நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் வீடியோ கொடுப்பேன், அதனோட அப்டேட்டும் கூட நான் ஷேர் பண்ணிக்குவேன். ஓகேங்களா. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் டைம் டீட்டெயில். ஸ்லாட் டைம் டீட்டெயில்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தர்ஷன் டைம் ஸ்லாட்டுக்கு கண்டிப்பாக போங்க. இது எல்லா வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன் அதை மென்ஷன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதனால தான் நிறைய குழப்பங்களை உண்டாகிறது. அதை கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ 7 மணி ஸ்லாட் இருக்குன்னா அது 20 ஒரு 5000 பேர், 8 மணி ஸ்லாட்னா ஒரு 5000 பேர், அப்படி தான் பிரித்து வச்சுருப்பாங்க. 2000 பேர் 3000 பேர்னு உங்களோட ஸ்லாட் டைமுக்கு நீங்கள் போனீங்கன்னா குடோனில் மேக்ஸிமம் அலோகேட் ஆகிறது கொஞ்சம் குறையும். உங்களுக்கு 6 மணி ஸ்லாட்னா நீங்கள் 5:30 போங்க, இல்லை 5 மணிக்கு போங்க. சில பேர் 2 மணிக்கெலாம் போயிடுறாங்க. அந்த 2 மணிக்கு போகும்போது அந்த ஸ்லாட் குழம்பி அவங்கள குடோனில் வச்சு பல குழப்பத்தில் உண்டாகிறாங்க. வெளில வந்து சொல்கிறாங்க 4 மணி நேரம் குடோனில் வச்சுட்டாங்க, 5 மணி நேரம் குடோனில் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் உங்கள் ஸ்லாட் டைம் நீங்கள் கண்டிப்பாக போங்க. இந்த ஆர்ஜிதா சேவா லக்கி டிப் ஆன்லைனில் குழுக்கள் மாதிரி நடந்தவரும் ஒரு பக்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது ஆந்திராக்காரங்களுக்கும் தெலுங்கானாக்காரங்களுக்கும் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை புறக்கணிக்கப்பட்டதை சொல்லியிருக்காரு. இல்லைங்க, இது லக்கி டிப்புன்றது எந்த ஒரு மனுஷாலும் கொடுக்கறதுலாம் கிடையாது, எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது தான். அதில் ஆந்திரா தெலுங்கானாலாம் கிடையாது. அவங்க எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துலேயுமேனா இருக்கிற சேவை எல்லா சேவையில் செலக்ட் ஆகி கொடுத்துட்ருப்பாங்க 3 மாதத்துக்குமே. அப்போ அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இதில் வந்து சுப்ரபாத சேவா கிட்டத்தட்ட 23 பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் செலக்ட் ஆகியிருக்காங்க சுப்ரபாத சேவாக்கு. மற்ற ஆர்ஜிதா அந்த சேவாலாம் யாரும் செலக்ட் ஆகும், சுப்ரபாதம் மட்டும் எல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க இதோட டிசிஷனில். அதனால் அதனால இந்த பார்க்க போகிறோம் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா. வேறு என்ன தகவல் தான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.